அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஆகாவில் சம்பா கோதுமை புட்டு மாவில் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். ஆகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காகவே இந்த புட்டு மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அதே ஆகாவில் வந்து ரெட் ரைஸ் புட்டு வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து மேலே ஐகாலையும் நான் தரேன். ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இதுவும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக போகிற இந்த உலகத்தில் இன்ஸ்டண்ட்டான அதுவும் சத்தான உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோ இல்லை டின்னர் ரெசிபியோ வேணும்னா கண்டிப்பாக இந்த ஆகாவில் வந்து நிறையவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ராகி புட்டு மாவு, அரிசி புட்டு மாவு, சம்பா கோதுமை புட்டு மாவு, சிவப்பரிசி புட்டு மாவு, இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து சிவப்பரிசியும் அண்ட் வந்து சம்பா கோதுமை இதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ராகி புட்டு மாவும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக இல்லை. இந்த ரெண்டு இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்கள் வீட்டில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து வாரத்தில் 2 இல்லை 3 தடவை செஞ்சு கொடுங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். என்னுடைய பழைய ஓல்ட் வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. வெல்கம் டு மை சேனல் கார்த்திகாஸ் கிச்சன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வரும். ஸோ இதுதான் நான் சொன்ன ஆகாவில் சம்பா கோதுமை புட்டு மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் ஃபுட் ஃபார் டயபெட்டிக்ஸ்னு அவங்க வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்காகவே இந்த புட்டு மாவு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்பவே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரெட் ரைஸ் புட்டு எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ பின்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டம்ளர் எத்தனை டம்ளர் நீங்கள் வந்து புட்டு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாலே போதும், ஹாட் வாட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500 grams 80 rupees இது. ஸோ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரியும் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஆகாவில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் ரைஸ் புட்டு வந்து ட்ரை பண்ணோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்தது இந்த சம்பா கோதுமை புட்டு மாவு ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் நீரழிவு நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் யாராக இருக்கிறாங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அடிக்கடி வாரத்தில் 2 இல்லை 3 தடவை இதை வந்து செஞ்சு கொடுங்க. இதை வந்து காலை உணவாகவோ இல்லை வந்து இரவு டின்னராகவோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஒரு டம்ளர் புட்டு மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா பபுள்ஸ் வருது. ஸோ நல்லா வெயிட் பண்ணலாம். இதோ பாருங்கள், அவ்வளோதான். இதுதான் நான் வந்து 1 டம்ளர் வந்து புட்டு மாவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இது ரவ ரவையாக இருக்குது பார்க்கவே. ஸோ நாம் ஆல்ரெடி சம்பா கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. சம்பா கோதுமையில் உப்புமா பொங்கல் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது பெரிய பாத்திரத்தில் வந்து போட்டிருக்கேன். அண்ட் 1 pinch சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க. ஸோ நான் வந்து தண்ணி வந்து ரொம்ப சலசலன்னு கொதிக்கக்கூடாது, நல்லா அந்த பபுள்ஸ் வர ஸ்டேஜில் இது பண்ணிவிட்டு இது அதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டம்ளர் புட்டு மாவுக்கு 2 டம்ளர் கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இந்த புட்டு. பாருங்கள், நல்லா உதிர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கரண்டி விட்டு இது பண்ணிங்கன்னா, அண்ட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 5 லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நாட்டு சக்கரையே ஆட் பண்ணுங்கள் ஒயிட் சுகருக்கு பதில். ஸோ இப்போ நான் வந்து 1 pinch 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, 4 லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் திருவல், அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய புட்டு. ஸோ இல்லைன்னா வெறுமனே நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் போன்ற போட்டும் கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ தேங்காய் திருவல் போட்டிங்கன்னா இன்னொரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷமே ரொம்ப அதிகமே சொல்லலாம். ஸோ டக்குன்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நீரழிவு நோய் இருக்கவங்களுக்கு வந்து வாய்க்குருசியாக அவங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, பட் வந்து அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி இப்போ இன்ட்ரடியூஸ் இந்த இன்ஸ்டண்ட்டான இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இதில் இன்னும் நீங்கள் வந்து முந்திரியை வறுத்து நெய்யில் வறுத்து கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டில் கண்டிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலை உணவாகவோ இல்லை இரவு டின்னராகவோ நீங்கள் வந்து இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இன்ஸ்டண்ட்டான இந்த உலகத்தில் சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு சத்தான இது ரெசிபினே சொல்லலாம். அதுவும் வந்து வீட்டில் என்ன சொல்கிறதுனா அடுப்பில் வச்சு நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, டக்குன்னு சுடுதண்ணி மட்டும் நல்லா சூடாக இருந்தால் போதும், இந்த புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவோ இல்லை இன்ஃபோ வீடியோவோ இல்லை விலாக் வீடியோவோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.